ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்க பெண்ணே. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தாங்க பார்க்க போகிறோம். நம்மளுடைய சர்டிஃபிகேட்ஸ்லாம் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது, தேவையில்லாத பேப்பர்ஸ் எல்லாம் நம்ம எப்படி டீக்ளட்டர் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் என்னுடைய சர்டிஃபிகேட்ஸ், டாக்குமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் ஐடி கார்ட்ஸ், கிரெடிட் கார்ட்ஸ்லாம் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்ட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்னுடைய ஸ்கூல் காலேஜ் சர்டிஃபிகேட்ஸ்லாம் இந்த மாதிரி ஒரு ஜிப் ஃபைலில் தான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஜிப் ஃபைல் வாங்கினீங்கன்னா நீங்கள் நிறைய வந்து ஃபோல்டர் இருக்கும் இதில். ஸோ இம்பார்ட்டண்ட்டான ஃபைல்ஸு, சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்து இதில் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் இந்த மாதிரி தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா என்னுடைய காலேஜ் சர்டிஃபிகேட்ஸ், அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட், அந்த மாதிரி நிறையா நம்மக்கிட்ட டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த மாதிரி அழகாக நீங்கள் ஒரு ஒரு ஃபோல்டரில் போட்டு ஆர்கனைஸ் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா என் பசங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட், அதில் வந்து இதில் வச்சுருக்கேன். ஸோ ஒரிஜினல் காப்பிலாம் நான் இதில் வைப்பேன். நம்ம எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃபைலில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 20 பேஜஸ் வந்து ஃபோல்டர்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம நிறைய வந்து டாக்குமெண்ட்ஸ், சர்டிஃபிகேட்ஸ் இதெல்லாம் வந்து இதில் ஆர்கனைஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஜிப் ஃபைலில் போட்டு வச்சிங்கன்னா எந்த டஸ்ட்டும் படாமல் நல்லா வந்து சேஃப்டியாக இருக்கும். அதே மாதிரி என்னுடைய இம்பார்ட்டண்ட் டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து நான் இன்னொரு ஃபைலில் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்ஐசி நம்ம போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த டாக்குமெண்ட்ஸ் தான் இதெல்லாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சேஃப்டியாக எடுத்து வச்சிங்கன்னா தண்ணி படாமல் டஸ்ட்டு படாமல் ரொம்ப வந்து சேஃப்டியாக இருக்கும். நம்ம டென்ஷன் இல்லாமல் எடுக்கிறதுக்கும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மக்கிட்ட நிறைய ஃபைல்ஸ் இருக்கும். ஸோ எந்த ஃபைலில் என்ன வச்சுருக்கோம் அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக ஃபைலுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி ஒரு லேபிள் ஒன்று ஒட்டிடுங்க. இந்த மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணுறதுனால எந்த ஃபைலில் என்ன இருக்குன்ட்டு ஈஸியாக நம்ம கன்ஃபியூஸ் ஆகாமல் எடுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபைல்ஸ் நம்மக்கிட்ட இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி ஒரு யூஸ்ஃபுல்லான ஆர்கனைசர் வந்து நான் லாஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து அமேசானில் வாங்கினீங்கன்னா 300 ருபீஸ் கிட்ட ஆகும். ஸோ நம்ம வீட்லேயே ஈஸியாக வந்து இந்த ஆர்கனைசர் ரெடி பண்ணலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கேஸ் புக்கு, பாஸ்புக்கு அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஐடி கார்டு, ஆதார் கார்டு, ஸ்மார்ட் கார்டு எல்லாமே வந்து செப்பரேட்டாக வைக்கிற மாதிரி இந்த ஆர்கனைசர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இந்த மாதிரி தான் வந்து என்னுடைய ஆதார் கார்டு அது மாதிரிலாம் வந்து வச்சுருக்கேன். ஃபோட்டோஸ் அந்த மாதிரி கூட நம்ம வச்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து விசிட்டிங் கார்டு ஹோல்டர். நம்மக்கிட்ட நிறைய விசிட்டிங் கார்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து இந்த மாதிரி அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம். இந்த மாதிரி ஒரு கார்டு ஹோல்டர் வாங்கிக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வெளியெல்லாம் போகிறச்ச இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு டென்ஷன் இல்லாமல் நம்மளுக்கு தேவையானதை நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுவும் வந்து ஒரு கார்டு ஹோல்டர் தான். இதில் நிறைய வந்து ஃபோல்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னுடைய டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, அதுக்கப்புறம் வந்து ஆதார் கார்டு, பேன் கார்டு, இந்த மாதிரி எல்லா கார்டும் நான் இதில் தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு 8 கார்ட்ஸ் வரைக்கும் வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வைக்கிறதுனால வெளியே போகிறப்போ இதை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு போகலாம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கார்ட்ஸ் எல்லாம் மிஸ் ஆகாமே இருக்கும். நான் வந்து என்னுடைய ஆதார் கார்டில் வந்து கலர் செராக்ஸ் பண்ணி ஒன்று பர்ஸில் வந்து எப்போயுமே வச்சுருப்பேன். ஒரிஜினல் வந்து எப்போயுமே வீட்டில் தான் இருக்கும். இந்த மாதிரி கலர் செராக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு வெளியே போகிறப்ப ஏதாச்சும் தேவைப்பட்டதுன்னா அப்போ நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஃபோட்டோஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபோல்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ்லாம் நம்ம அதில் வச்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்கனைசர் வந்து நிறைய பில்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் நிறைய ஃபோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஃபோல்டர்ஸ் மேலேயும் வந்து நம்ம என்னென்ன பில் வைக்கிறோம் அப்படின்ட்டு நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம்னா நம்ம எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மக்கிட்ட இருக்க வாரண்டி கார்டு அதெல்லாம் நம்ம வெளியே எங்கேயாச்சும் வச்சா மிஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபோல்டரில் போட்டு வச்சிங்கன்னா நமக்கு தேவைப்படுறப்போ எடுத்துக்கலாம். அதே மாதிரி எலக்ட்ரிக் பில்லு, பாஸ்புக் கூட நீங்கள் இதில் வச்சுக்கலாம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இந்த மாதிரி ஜிப்லாக் பவுச்சஸ்லாம் கூட விற்குது. ஸோ இந்த மாதிரி பவுச்சஸ்லலாம் இம்பார்ட்டண்ட் டாக்குமெண்ட்ஸ்லாம் போட்டு வச்சிங்கன்னா ஸோ ரொம்ப சேஃபாக இருக்கும். இதெல்லாம் வந்து ஸ்டேஷ்னரி ஸ்டோர்ஸ்லேயே வந்து கிடைக்குது இந்த ஆர்கனைசர்ஸ்லாம். இம்பார்ட்டண்ட் டாக்குமெண்ட்ஸ்லாம் இந்த மாதிரி ஜிப்லாக் பவுச்சஸில் போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு தண்ணியெலாம் படாமல் ரொம்ப சேஃபாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம எல்லா டாக்குமெண்ட்ஸும் அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு தேடுறப்போ எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், டென்ஷன் இல்லாமல் இருக்கலாம், சேஃபாகவும் நம்ம பார்த்துக்கலாம். அதே மாதிரி என்னுடைய மெடிக்கல் பில்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி தான் வந்து ஃபைலில் வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பேன். நம்மளுக்கு ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி ஃபைல்ஸ்லாம் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒன்ஸ் வந்து வாங்கிட்டோன்னா நம்ம ரெகுலராக செக்கப்லாம் போகிறப்போ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நம்மக்கிட்ட இம்பார்ட்டண்ட் பில்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜெராக்ஸ் காப்பீஸ் இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுருப்போம். நம்மளுடைய ஆதார் கார்டு, பாஸ்புக் இதெல்லாம் நம்ம ஜெராக்ஸ் பண்ணி நம்ம வீட்டில் நிறைய வச்சுருப்போம். அதெல்லாம் வந்து நான் இந்த மாதிரி ஒரு ஃபைலில் போட்டு வச்சுருக்கேன். இது ஃபுல்லாகவே வந்து ஜெராக்ஸ் பேப்பர்ஸ் தான் இருக்குது. ஸோ தேவைப்படுறப்போ நம்ம எடுக்கலாம். இந்த மாதிரி செப்பரேட்டாக நம்ம ஒவ்வொன்றத்தையும் வந்து எடுத்து வைக்கிறப்போ நம்மளுக்கு வேலையும் மிச்சமாகும், டென்ஷன் இல்லாமல் இருக்கலாம். உங்ககிட்ட ஃபோட்டோஸ்லாம் வந்து நிறைய இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஆல்பம் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஃபோட்டோஸ்லாம் அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம், மிஸ் ஆகாமல் இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய ஆதார் கார்டு, ஸ்மார்ட் கார்டு அந்த மாதிரி இம்பார்ட்டண்டான டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து கேம் ஸ்கேனரில் கேப்சர் பண்ணி ஃபைலாக சேவ் பண்ணி வச்சிங்கன்னா சப்போஸ் ஏதாச்சும் மிஸ் ஆனால் கூட நம்ம ஈஸியாக ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.